வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிறதுங்க குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி பயிர் சாகுபடி முறையை பற்றி. புதிய ரகம் மரவள்ளி பயிர் சாகுபடி இந்த விவசாயி அவர்கள் பயிர் செஞ்சுருக்கிறாருங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். நாம் மேலும் விவரங்களை அண்ணன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் ஆர் சேகர், அப்பா பேர் ராஜி, உரம்பு மேட்டுப்பட்டி, தாண்டாங்குணம்பாளையம் போஸ்ட்டு, நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் தாலுகா, நாமகிரிப்பேட்டை ஒன்றியம், மங்களபுரத்து பஞ்சாயத்துங்க. இந்த மரவள்ளி பயிரை நீங்கள் வந்து எத்தனை ஏக்கராக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் இந்த மரவள்ளி பயிர் பண்ணுறீங்க? இந்த மரவள்ளி பயிர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 3 ஏக்கரா 4 ஏக்கரா அளவுக்கு பண்ணுறோம். சரி, எனக்கு தெரிய எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதை தான் பண்ணுறாங்க, நாங்களும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓ சரி, சரிங்க. எதுவாக இருந்தாலும் மானாவரி வெள்ளாமல் தாங்க. மானாவரி தான் பண்ணுறாங்க. இப்போ காட்டில் பார்த்தா சொட்டு நீர் போட்டிருக்கிறீங்க. இப்போ தற்சமயமாக சொட்டு நீர் கொடுத்தனால அதிலேயே ட்ரிப் இழுத்து போட்டிருக்கிறோம். போட்டு தண்ணி விட்டீங்களா? தண்ணி விட்டுருக்குறோம். சரி சரி. இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் செலுப்பாக இருக்கிறது குச்சி. ஆ சரி சரி. இதுக்கு என்ன ஈல்டுன்னு பார்த்தா தெரியுங்க. சரிங்க. இது என்னென்ன ரகம் நீங்கள் இந்த மானாவரி சாகுபடியில் நீங்கள் மரவள்ளி பயிர் பண்ணுறீங்க? வெள்ளை ரோஸு, சிகப்பு ரோஸு, குங்கும ரோஸு, இப்போதைக்கு புதுதாக ஒரு ரகம் தாய்லாந்து, இதெல்லாம் மரவள்ளி மானாவரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இது முள்ளுவாடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு ரகம், அந்த ரகம் உங்கள் ஏரியாவுக்கு வருமா எப்படிங்க? அந்த ரகம் இப்போ நாங்கள் மானாவரிக்கு அது வரதில்லைங்க. நமக்கு அது தண்ணி பாய்ச்சல் இருக்கிற ரகம் ஏரியாவை மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். சரி, பக்கம் மானாவரிங்கிறதுனால அது வரதில்லைங்க, போடுறதில்லைங்க. ஆ சரிங்கண்ணா. ஆனால் இது எந்த பட்டம் நீங்கள் மானாவரி நடுவீங்க அது உங்களுக்கு இங்கே சிறப்பாக வரும்? நாங்கள் இப்போதைக்கு புரட்டாசி ஐப்பசியில் கிழங்கு புடுங்க ஆரம்பிச்சிருவோங்க. புடுங்க அறுவறு பண்ணோன்னா கார்த்தி பட்டம் மார்கழி கார்த்திக்குள்ளே நடவு போட்டுருவோங்க. அந்த பனி இதுலேயே நட்டுருவீங்க? அந்த டைமில் நட்டுருவோங்க, அந்த ஈரப்பதத்துலேயே அப்படியே வந்துருங்க. மானாவரியாக பண்ணிடுவோங்க. இந்த மரவள்ளி பயிரை நடுறதுக்கு முன்னாடி நிலத்தை நீங்கள் எப்படி தயார்படுத்துவீங்க? நாங்கள் இப்போ உழவு பண்ணி மொதல் உழவு ஒரு 2 உழவு ஓட்டிடுவோங்க, 5 கலப்பை போட்டு. அதுக்கப்புறம் தொழு உரம்னு பார்க்க போனால் நம்ம மாட்டு சாணம், ஆட்டு எருவு, மக்கன குப்பை, இதெல்லாம் ஏக்கராவுக்கு 6 லோடு 5 லோடு பக்கமாக போட்டு அதை மறுபடியும் 2 டைம் 3 டைம் உழவு பண்ணி அதுக்கப்புறம் மரவள்ளி நடவ ஆரம்பிப்போங்க. உங்களை வந்து நாங்கள் சந்திக்க வந்ததே நம்ம நாமக்கல் மாவட்டம் கேவிக்கேவில் உங்களுக்கு ஒரு புதிய ரகம் மரவள்ளி கிழங்கு குச்சி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. இந்த புதிய ரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, அது பேர் இதெல்லாம் சொல்லுங்கள். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்திலேருந்து கேவிக்கே மூலிமா எங்களுக்கு வந்து இதை தேர்வு எங்கள் குட்கிராம தேர்வு செஞ்சு எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதை வந்து அவங்க திருவனந்தபுரத்து ஆஃபீஸர் மூலிமா அவங்க வாங்கி எங்களுக்கு வந்து இதை இந்த கிராமத்திற்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இது பண்ணாலும் எங்களை ஒரு 16 பேர்த்த தேர்ந்தெடுத்து இதை கொடுத்தாங்க. சரி. அதில் வந்து நாங்கள் இப்போ சிறப்பாக நடவு போட்டுக்கிறோம். அவங்களும் மாதம் 1 டைம் 2 டைம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்க. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்கங்க. சரிங்க சரிங்க. இதில் வந்து முதல் ரகமாக கொடுத்தது அதுலியான ஒரு ரகம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2வது ரகம் கல்கி காவேரின்ட்டு 501 ரகம்னு சொல்லிட்டு அந்த நடவு போட்டேங்க. அதாவது கல்கி காவேரி காவேரி 501 ரகம் ரகங்க. ஆமாம் சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுல்யாவோட அதுல்யாவும் 2 ஒரே ஈல்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதோட அதுல்யாவுக்கு அப்புறம் இது உண்ணோம். சரிங்க. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் இது 1 மாதம் கழித்து தான் ஊன்றிருக்கோம். அதுலேயே இது ஒரே ஈச்சு தான். அதுல்யாவில் வந்து மாவுப்பூச்சி தாக்கம் ஏற்பட்டுருக்குது. சரிங்க. இந்த 501 ரகத்தில் வந்து மாவுப்பூச்சி ரகம் அதிகமாக வரலைங்க, அந்த அளவுக்கு இல்லைங்க இப்போ. ஓ சரி சரிங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துங்கிறப்ப பார்க்க போனால் 2 ரகமும் எங்களுக்கு ஒன்று கொண்டு விட்டா அது வந்து மாதம் கடைசி 2 மாதம் இருக்க தான் கிழங்கு அறுவடைக்கு பக்கமாக தான் அது பெருக்குங்கிற மாதிரி அதுலேயே ரகம்னு சொன்னாங்க. இப்போயோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 95%ன்னு சொல்ல முடியாது, ஒரு 80% கிழங்கு ஓரளவுக்கு இருக்குது. அது இதில் 501 இல்லைங்க 501 இல்லைங்க 501 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பக்கமாக கிழங்கு இருக்குதுங்க. ஓ சரி. 60 பக்கமாக அது கிழங்கு ஓரளவுக்கு வளர்ச்சி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொடுத்தவங்களும். இதுக்கு முன்னாடி இந்த குங்கும ரோஸு அதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, மானாவரி ரகம். ஆமாம். அதில் இருக்கிற மாவுப்பூச்சி செம்பேன் தாக்குதல் இதில் இல்லைங்கிறீங்க. அதில் வந்து ரொம்ப ஓவரா செம்பேனு அது இதுன்னு தாக்கி இருந்துச்சுங்க. சரி. இப்போ வந்து அந்த இதில் வந்து அதில் வந்து ஃபுல்லாக ஆன அளவுக்கு இதில் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைங்க. இதில் ஒரு 5% 10% எவ்வளோ தான் இருந்து. இதுக்கு இதுவரை மருந்து அடிச்சிருக்கு? மருந்து அடிக்கிறது இல்லை, இது வரைக்கும் அடிக்கலைங்க. மாவுப்பூச்சிக்குன்னு அடிக்கலைங்க. மாவுப்பூச்சிக்கும் செம்பேனுக்கும் அடிக்கவே அடிக்கலைங்க இன்னும். ஓ சார், ஏன்னா இது கொஞ்சம் சிறப்பான ரகமாக தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரகத்தை அதுலையோட இது ஒரு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மனசில் இருக்குதுங்க. 501 நல்ல ரகமாக இருக்குங்க. இந்த ரகம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பயிர் செஞ்ச ரகத்தோட விளைச்சல் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த குச்சி நீங்கள் விதைக்குச்சி வாங்கிட்டு வரும்போது நீங்கள் அதிகாரிகளிடம் கேட்டிருப்பீங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கும், இதனுடைய பாயிண்ட் அதாவது இதனுடைய
பாயிண்ட்னு நம்ம முன்ன போடுவோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் எல்லாம் எவ்வளோ வரும் என்னங்கண்ணா? அதாவது நாங்கள் குச்சி ஏற்கனவே போட்ட வெள் ரோஸும் ரோஸோட இது வந்து இப்போதைக்கு கிழங்கு தெளிவாக இருக்கு. ஏன்னா நீங்க அதையும் பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். அதுக்கும் பிற்பாடு அதுக்கும் அப்புறம் இது நல்லாவே ஈல்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு மனசுக்குள் நல்லாவே தோணுது. சரிங்க. அதாவது நாங்கள் குச்சி எடுத்த தோட்டத்துக்காரங்க வந்து சொன்னாங்க, கண்ணு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெள்ளாமல் இப்படி தான் கண்ணு பாயிண்ட் க்ளோஸ், கண்ணு கசப்பு சிறு கசப்பாக இருந்தாலும் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுங்கன்னு. மாவு திறன் அதிகமாக இருக்கும். இது வந்து மக்களுக்கு வேக்காட்டுக்கு கேரளா வரைக்குமே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அவங்களும் சொன்னால் நல்லா தெளிவாக பாதுகாப்பு பண்ணால் போதும். மானாவாரி தண்ணி கட்டுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் மானாவாரி பயிருக்கு நல்ல ஈல்டு கண்ணு. ஓ, நீங்கள் குச்சி போய் எடுத்துகிட்டு வந்த இடத்துல சொல்லி அப்படின்னாங்க. அதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மானாவாரி வெள்ளாமையாக இருந்தாலும் நல்லா இருக்கும் கண்ணு. மேட்டுக்காடாக இருந்தால் சரள கடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ சரி. தண்ணிக்கும் உகந்தது மானாவாரிக்கும் உகந்தது கண்ணு, நல்லா நடவுக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அவங்களே காட்டுக்காரங்க தோட்டத்துக்காரங்க அந்த தோட்டத்துக்காரங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அதான் அவங்க அனுபவத்தில் அவங்க முன்னாடி நட்ட இதோட வெயிட்டும் அதிகம் வருது, பாயிண்ட்டும் பாயிண்ட் கூடுதலாக வருது. ஆமாங்க. இது அந்த ரகத்தோட சிறப்பாக இருக்குன்னு அந்த காட்டுக்காரங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குச்சிக்கிழங்க மில்லுக்காரவங்க எப்படி விரும்பி வாங்குறாங்களா எப்படிங்க? அந்த விவசாயிகளை கேட்டீங்களா நீங்கள் வாங்கின இடத்துல? அதாவது அந்த தோட்டத்துக்காரங்க சொன்னது மாவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு நல்ல பாயிண்ட் வர்றதுனால காட்டுக்காரங்களுக்கு அந்த பழைய ரகத்தோடு இது புது ரகங்கிறப்ப ஈல்டு அதிகமாக வருது, மாவு திறன் அதிகமாக வர்றதுனால பாயிண்ட்டுக்கு சேர்த்தி 10 ரூபா சேர்த்திக்கோ கொடுத்து வாங்குற அளவுக்கு, டன்னுக்கு ஒரு குவிண்டாலுக்கு சேர்த்தி 1500 சேர்த்தி கொடுக்குற அளவுக்கோ இருக்கு. அப்படி தான் சேர்த்தி கொடுத்து எடுத்துக்கிறாங்கப்பா. சரிங்க. அப்படின்னு அந்த தோட்டத்துக்காரங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரிய விவசாயின்னு பார்க்க போறப்ப அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு போறாரு. இந்த குச்சி எடுத்துங்க. சரிங்க. அவங்க 20 ஏக்கரை போட்டு இந்த மாதிரி ஆந்திரா வரைக்கும் சேல் பண்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த கிழங்கு வந்துக்கன்னு வேக்காட்டுக்கு மக்களுக்கு சாப்பாட்டிற்கு பயன்படுத்துற அளவுக்கு இருக்காங்க. அதனால அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்கன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 டன் பிடுங்குற அளவுக்கு நம்ம காடாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு 3 டன் 4 டன் சேர்த்தி பிடுங்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த பாயிண்ட் அந்த பழைய கிழங்கோட பாயிண்ட் இது கூடுதல் பாயிண்ட்னா நமக்கு ஒரு 10 ரூபா ரேட் சேர்த்தி கூடும் வருங்கன்னு அதாங்க அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் கிழங்கு திறன் வந்து அதிகமாக அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே இருக்குங்க. நம்ம இருக்குது இப்போ. இது நீங்கள் நட்டு இது எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இது நட்டு 5 வருஷம் 5 மாதம் முடிந்திருக்குங்க. 5 மாதத்துலேயே உங்களுக்கு அதனுடைய விளைச்சல் தெரியுது? விளைச்சல் தெரியுதுங்க, அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த மானாவாரி குச்சி இன்னொரு குச்சி அடுத்த ரகம் நம்ம பழைய ரகம் நடுறப்ப பார்க்குறப்ப அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்க. நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாவு பூச்சும் செம்பேனும் தாக்குதுனால ஏகப்பட்ட மரவள்ளி பயிர் வந்து அழிஞ்சு போச்சுங்க. விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நட்டம். இந்த புதிய ரகம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கு. இனிமேலும் பயிர் செஞ்சாங்கன்னா ஒரு விளைச்சல் சிறப்பாக தருங்கிறது நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு விவசாயிகள் இந்த விதைக்குச்சி வந்து உங்ககிட்ட வாங்க விரும்புவாங்க. இந்த ரகத்தை இதை வாங்குறதுனா எப்படி, இதனுடைய வழிமுறை எப்படி? அதாவது நாங்கள் விவசாயிங்கிறதுனால நேரடியாக விவசாயி நாங்கள் கொள்முதல் பண்ணி தர முடியாதுங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து கேவிகே மூலிமா எங்களுக்கு இந்த குச்சி கிடச்சிருக்கு. அவங்க அதிகாரிங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் வந்து கேவிகேயில் பதிவு பண்ணி அதிகாரிங்க வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த குச்சை திரும்ப கொடுத்துடணுங்க. ஓ சரி. நமக்கு தேவைக்கேற்ற குச்சி போ மீதி குச்சி அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடணுங்க. அவங்க தாங்க அது யார் யாருக்கு கொடுக்கணும், எந்த ஃபார்மருக்கு யாருக்கு எந்த ஏரியா கொடுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கேவிகேவில் பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. அப்படி ஏதாவது நம்ம நாமக்கல் மாவட்ட கேவிகே. ஓ சரி சரி. அப்படி உங்களுக்கு அது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேவிக்கவிலே சொன்னீங்களா அவங்க அட்ரஸ் தெளிவாக சொல்லி இங்கே அனுப்பிட்டுருவாங்க. இங்கே வந்து தோட்டத்தை பார்த்துட்டு போகலாங்க. சரிங்க. இவங்க வரதுனா வரலாங்க? வரலாங்க, வந்து பார்த்து. இங்கே வரதுனா வழி எப்படிங்க அப்படி சொல்லி? நீங்கள் வரதுன்னா இப்போ நம்ம லோக்கல் வந்தீங்கன்னா மெட்டலாவிலிருந்து நேராக ஒண்டிக்கடை வந்து வரலாங்க. சரிங்க. ஒண்டிக்கடையிலேருந்து நாரகணத்து ரோட்டிலேருந்து 9ம்பாளையிலேருந்து உள்ளே வரணுங்க. மேட்டுப்பட்டி போகிற உரம் மேட்டுப்பட்டி போகிற வழின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. தோட்டத்தையும் காமிச்சிருவாங்க. இங்கேயே வந்து சொல்லிடுவாங்க. மேட்டுப்பட்டினாவே வந்து சொன்னீங்கன்னாவே இந்த மாதிரி சொன்னாங்க கேட்டால் உடனே தகவல் பேர் சொன்னாவே சொல்லிடுவாங்க. உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பரையும் சொல்லி? என் பேர் சேகருங்க. என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 63 81 61 66 57ங்க. எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க. இவ்வளவு நேரம் கல்கி காவேரி 501 என்ற இந்த மரவள்ளி கிழங்கனுடைய பதிவை நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. இந்த கல்கி காவேரியோட குச்சியோடைய திறன் வந்து எப்படி இருக்குதுன்னு தை மாதம் தாங்க இந்த கிழங்கு எடுப்போம். அப்போதைக்கு இதனோட ஈல்டு என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் எதிர்க்கா இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள குச்சி இது. மாவு பூச்சி செம்பேனு இதெல்லாம் இந்த குச்சியில் பாதிப்பு இல்லைங்க. அதனால் இந்த இது வந்து நடவு துணிஞ்சு நடவு போடலாங்க. நல்லா ஈல்டாகவும் இருக்குங்க. மிக்க நன்றிங்க விவசாயிகளுக்கு. அணைக்கு இவ்வளவு நேரம் கல்கி காவேரி 501 என்ற ரகத்தினுடைய
நோய் எதிர்ப்பு திறனை பற்றி நம்ம விவசாயி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுல்யா என்ற மரவள்ளி பயிரினுடைய ரகத்தை விட இந்த கல்கி காவேரி 501 ரகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி இந்த விவசாயி அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் மேலும் தகவல்களை, நீங்கள் இதனுடைய விதைக்குச்சி வேணும்னா நீங்கள் வந்து நாமக்கல் கேவிக்கு போய் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு இந்த விதைக்குச்சி கிடைக்கும். நீங்கள் இந்த தோட்டத்துக்கு நேரில் வர்றதுனா ஐயா சொன்ன அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நேரில் பார்க்கலாங்க. இந்த பயிர் வந்து 5 மாதம்தான் ஆகியிருக்குதுங்க ஐயா பயிர் செஞ்சு. நீங்கள் இன்னொரு 5 மாதம் கழித்து வந்தீங்கன்னா இதனுடைய முழு விளைச்சலையும் பார்க்கலாம். இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, செம்பேனு, மாவுப்பூச்சி, இது வந்து இதுவரையும் இந்த ரகத்தில் தாக்குதல் இல்லை. இனி வரும் 5 மாதத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.